வணக்கம். மீடியா ஒன் தமிழ் வெப் நியூஸ் வாசிப்பவர் லலிதா ரவி. பிரியங்கா காந்தி கைதை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டம். உத்தரப்பிரதேச மாநிலம் சோன்பத்ரா அருகே உம்பா என்ற கிராம பகுதியில் 36 ஏக்கர் நில தகராறு காரணமாக குஜ்ஜர் மற்றும் கூண்ட் பழங்குடியின மக்களிடையே மோதல் ஏற்பட்டது. கிராம தலைவர் யோகாதத் தலைமையிலான 200 பேர் கொண்ட கும்பல் நடத்திய தாக்குதலில் பலர் காயமடைந்தனர். இந்த மோதலில் துப்பாக்கியால் சுட்டதில் 10 பேர் உயிரிழந்தனர். இதற்கு காங்கிரஸ் கட்சி கடும் கண்டனம் தெரிவித்தது. இதனைத் தொடர்ந்து அக்கட்சியின் உத்தரப்பிரதேச கிழக்கு பகுதி பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி சம்பவ இடத்திற்கு செல்ல முயன்றபோது காவல்துறையினர் அவரை தடுத்து நிறுத்தி அனுமதி மறுத்தனர். இதற்கு கண்டனம் தெரிவித்து பிரியங்கா காந்தி சாலையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டார். இதனையறிந்து காங்கிரஸ் கட்சியினரும் தர்ணாவில் ஈடுபட்டனர். தர்ணாவில் ஈடுபட்ட பிரியங்காவை கைது செய்து போலீஸ் வாகனத்தில் அழைத்து சென்று சிறை வைக்கப்பட்டார். இதனை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் செய்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக பிரியங்கா காந்தி கைதை கண்டித்து கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழக காங்கிரஸ் செயல் தலைவர் மயூரா ஜெயக்குமார் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 60 மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மயூரா ஜெயக்குமார், சம்பவம் நடைபெற்ற இடத்திற்கு ஆறுதல் கூற சென்றவரை தடுத்து நிறுத்தி கைது செய்தது கண்டனத்திற்கு உரியது எனவும் மத்திய அரசு சர்வாதிகார போக்கோடு செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். இதே நிலை தொடர்ந்தால் பொதுமக்களை திரட்டி பெரும் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கந்தசாமி, வீனஸ் மணி உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர். காங்கிரஸ் கட்சியின் ஆர்ப்பாட்டம்.